ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அமாவாசை தினத்தை முன்னிட்டு நம்முடைய ஊழியத்தை நடக்கிறது விடுதலை ஜபத்தை கத்தர் ஆசீர்வதிக்க இந்த ஒரு மணி நேரம் தேவனுடைய அளவற்ற பிரசனை காணப்படும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டை கோட்டி ரத்தத்தினால். கை தட்டி பாடுவோம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டை கோட்டி ரத்தத்தினால். தேர் இஸ் பவர், பவர், வண்டர் வர்க்கிங் இன் தி ப்ளட் of the Lamb. There is power, power, wonder working in the precious blood of the Lamb. Vallamai undu, undu, Yesuvin rattham jayam, Yesuvin rattham jayam, Yesuvin rattham jayam, attukootin rathathinaal. The vidudhalai jaba aaradhanaiyai kathar aashirvadikka தடைகள் நீக்க மக்களை கொண்டு வர ஆவியினோ பலமாய் கிரிய செய்த ஒரு மணி நேரம் அளவற்ற பிரசனம் வருகிற மக்கள்லாம் விடுதலை பெற்றுக்கொள்ள நம்ம சிஸ்டர் வேர்ஜின் ஐஸ்வரர்கள் முன்பாக வந்து ஜெபித்து இந்த விடுதலை ஆராதனை ஆரம்பித்து வைப்பார்கள். ஜபத்தோடு கூட நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணுவோம். கத்தரனுக்கு பலத்தை கிரிய செய்ய வருகிற மக்கள்லாம் விடுதலை பெறணும், சுகம் பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஜபம் பண்ணுவார்கள். ஜபம். அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான மாலை விளைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜப கூட்டத்தை நீ ஆசீர்வதிக்க முடியா நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த விடுதலையின் கூட்டத்திற்கு நீ கடந்து வருவீராக ராஜா. உட மகிமை இந்த பிரசனம் இந்த ஆலயத்தை மூட முடியா நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. தடை பண்ணுகிற சாத்தான் விலகுவதாக. இந்த கூட்டத்தை குரோதமாக கிரியச்சிருக்க பலவானை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் கர்த்தாவே. அவன் மின்னலை போல விழுந்து போவானாக. சமாதன் தேவந்தாமை இந்த ஆராதனை குரோதமாக கிரிய செய்கிற சாத்தானை உடைய காலங்களில் நசுக்கி போட முடியா நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசின் கிரியைகளை அழிக்க முடி வெளிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய நீர் இந்த ஆராதனைக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து போட முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுற கத்தர் முன்பாக செல்ல முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாக்களை கொண்டு வருவீராக, விசுவாசிகளை கொண்டு வருவீராக. எத்திசையிலிருந்து வரட்டும், தூர திசையிலிருந்து வரட்டும், இந்த பட்டணத்தில் இருக்க ஜனங்களை நீ கட்டளிட முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஒரு மணி நேர ஆராதனையுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு அளவில்லாத பிரசனத்தால் நிரப்ப முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதிங்க வர ஜனங்களுக்கு ஏற்ற மண்ணாவை உடைய ஊழியக்கார் வாய் வைக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுதே அவர் நுகங்கள் முறிந்து போட முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை அடைவார்களாக. இயேசுவே, உம்முடைய நாமத்தில் விடுதலை அடைய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்குவீராக ராஜா. ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ப்ளீஸ் பீ சீட்டட். உடனே ஊழியர் நம்மத்திலே ரெண்டு பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துவார்கள். முதலாவது பாஸ்டர் ஆனந்தராஜ் ஒரு பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஸ்க்ரீனில் வரும். அதை தொடர்ந்து நம்மத்திலே பாஸ்டர் சுபாஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடி கத்தரை, ரெண்டு பாடல் பாடுவார்கள். ஸ்க்ரீனில் வரும். சேர்ந்து பாடி கத்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அன்போடு வாழ்த்துகிறேன். யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. வீறு கொண்டு ஏழு இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறா. சீறி ஏழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் இத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் இத்த சிங்கமே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி,
யெகோவா நிசி கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார் கர்த்தர் நல்ல யுத்த வீரரே அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார் இயேசு ராஜ வேகம் கொடியை ஏற்றுவார் கோலியாத்தின் வேஷம் எங்கு செல்லுமோ கோஷமிடும் இளைஞர் முன் நில்லுமோ கர்த்த நாம வல்ல நாமமே அல்லேலூய கர்த்த நாம வல்ல நாமமே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி ஆவியில் நிறைந்து ஜபம் செய்வோமே ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே ஆட்பரித்து அலங்கம் அதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா அல்லேலூய கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா ஜீவதேவ சேனை அல்லவா அல்லேலூய ஜீவதேவ சேனை அல்லவா யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லேலூய எங்கள் கொடி வெற்றி கொடியே யெகோவா நிசி யெகோவா நிசி அல்லேலூய இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது பேய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவா துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவா விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம் விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம் குறைந்து போகவில்லை உந்தன் நோய்த்தழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் நோய்த்தழுதல் மகிமை மாறவில்லை இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது பீகலோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது பேய்களோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம்மேசு உடைத்திடுவார் மந்திர சூனியம்
செய்வினை கட்டுகள் இன்று நம்மேசு உடைத்திடுவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் நோய் தடுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் நோய் தடுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்னே நம்மேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம்மேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய் தடைகள் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் நோய் தடைகள் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 10 நிமிடம் கர்த்தரை ஆராதனை செய்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய ஆராதனைகள்லாம் 7:30, 7:40 முடிக்க வேண்டும். காரணம், 8 மணிக்கு எல்லாம் வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் மூட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே ஒரு 10 நிமிடம் சுருக்கமாய் நாம் ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு விடுதலையை கத்த தருவார். எல்லார கண்களையும் மூடி வலகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவன், சுகம், பலன் யாவும் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். கைத்தட்டி பாடி கத்திரம் மயப்படுத்துவோம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். அடியாக்கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மனேசா ஜீவன் சுகபலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உனது தகுமண்ணுக்கு ஸ்தோத்திரம் மனிசா. மாரா பூரண நேசா ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபமொழி மாலையின் ஸ்தோத்திரம். தாராய் துணி ஸ்தோத்திரம். இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மனிசா. இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். உயிர் தெளிந்த இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் கண்ணிகள் தெறிக்கப்படும். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத வல்லமைகள் தேறிப்பட்டு போகுதே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே. மரணத்தின்
நாமத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு போகுதே. பாதாள சங்குலிகள் அறுபட்டு போகுதே. வெற்றி பெற்றார், சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், பாவத்தின் வல்லமைகள் ஊடைப்பட்டு போகுதே. வியாதியின் வல்லமைகள் விலகிய போகுதே. நாமம் சொல்லையிலே பாவத்தின் வல்லமைகள் ஊடைப்பட்டு போகுதே. நாமம் சொல்லையிலே வியாதியின் வல்லமைகள் விலகிய போகுதே. நாமம் சொல்லையிலே நாமம் உயர்ந்த நாமம் சிலுவையேசு வெற்றி பெற்றார், சிலுவையேசு வெற்றி பெற்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரருக்கு என்னால உண்டான சுதந்திரமும் நீதியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 30 முறை சொல்லுவேன், எந்த டெலிபோன் வந்தாலும் போராட்டத்து மக்களுக்கு இந்த வசனம் சொல்லி ஜெபிப்பது வழக்கம். நான் சொல்ற ஒரே வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லா வேலை ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே வாய்க்காதே போகும். என்மேலே என்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எலும்பி மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே எழுப்பிடுவாய் நீ சேவை செய்ய கத்து கொள்வாய். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் கத்தரை துதித்து பாடிடுவோம், ஆசீர்வாதம் நமக்குண்டு. தாவீதின் தேவன் நம்மோடு, சீனிகாலம்
யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் தீங்கு நல்ல கர்த்தர் என்ன செய்யறாரா, கூடார மறைவிலே நம்மளை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறார். நல்ல எளியா சொல்ல பாக்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, தீங்கு நாளில் கர்த்தர் தமது கூடார மறைவிலே என்னை ஒழித்து வைத்து என்னை பாதுகாக்கிறார். இந்த வசனத்தை சொல்லும் போது விடுதலை வருகிறது, இந்த வசனத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்கிறது. கர்த்தர் உங்களை ஒழித்து வைத்து எல்லாம் தீங்குக்கு விலக்கி காப்பார், உன்னை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கிய வரத்தையும் காப்பார், எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். அல்லேலூயா. தீங்கு நாளில் என்னை கூடாரமறை ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலைவில் நிறுத்தினார். தீங்கு நாளில் என்னை கூடாரமறை ஒளித்தென்னை பாதுகாத்து கண்மலைவில் நிறுத்தினார். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவே, ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவே, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். இப்பொழுதே விடுதலை ரபா, அந்த ரெண்டே வரியை பாடுவோம். உங்க நிழலில் மறையணும், உங்க அன்பில் மூழ்கணும், 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 உங்க நிழலில் மறையணும், கைகளை தட்டி பிதாவாக தேவனே, குமாராய் கிறிஸ்துவே, பரிசுத்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதமான மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளும், நிழலில் எங்களை வைத்துக் கொள்ளும், கூடார மறைவில் ஒழித்து வைத்துக் கொள்ளும், ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணும். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக நாம் உயிர் தெழுந்த நாமம் விடுதலை கொடுத்து மகளை பண்ணும். ஆன்லைனில் வாட்ச் பண்ண ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலையை தாரும். தொடர்ந்து யூடியூப்ல பார்க்குற பிள்ளைக்கு விடுதலையை தாரும். இப்பொழுதே அவங்க எந்த பிரச்சனை ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. லபா சந்தரபா, சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக, நுகம் முழுவதும் முறிவதாக, குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யாகவே விடுதலை, வேரோடு சாத்தானின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, ஒளிந்து மறைந்து நிற்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, என் ஜனங்களை விடுதலையாக்கி சாட்சிகளை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுவோம். பரமண்டக்கல் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்தில் பூமியிலே செய்யப்படுவதாக, அன்றென்று ஆகாத நீர் எங்களுக்கு தாரும், எங்கள் கடந்த நாளுக்கு எங்களுக்கு பாவமற்றையும் மன்னித்தரலும், எங்களை சோதனைக்கு பிரவசித்தையும் ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். நாம் உட்காரும், ப்ளீஸ் பேசிட்டு. உங்கள் கையிலே ஜப விண்ணப்ப படிவம் கொடுப்பார்கள், அதிலே உங்கள் ஜப குறிப்பில் எழுதி இந்த விடுதலை நாளுக்கு எந்த காரியத்தில் ஒரு விடுதலை உங்களுக்கு வேணுமோ குறிப்பாய் அந்த காரியத்தை எழுதி, ஐயா எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்காக ஜீசுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் ஜபிக்கிறோம்,
அமாவாசை ஜபத்தில் ஜப குறிப்புக்காக ஜபிக்கிற ஆண்டவரன் டெய்லி ஷாஃப் ரயில் சொல்லி ஜபிக்கிறோம். ஆகவே எந்த விஷயத்தில் ஒரு விடுதலை வேணுமோ, ரெண்டு லைனில் குறிப்பாய் ஐ வாண்ட் டெலிவரன்ஸ் அல்லது ஐ வாண்ட் பிரேக் த்ரூ திஸ் மேட்டர் ஃபார் ஃபைனான்ஸில் ஒரு பிரேக் த்ரூ வேணுமா, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஃபியூச்சரில் ஒரு பிரேக் த்ரூ வேணுமா, எனக்கு ஐ வாண்ட் பிரேக் த்ரூ திஸ் மேட்டர் ஒரே லைனில் ஒரு டூ லைன்ஸில் எழுதி உள்ள காணிக்க வைத்து மடித்து ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் 20-25 நிமிடம் கர்த்தருடைய செய்தியை கேட்போம். கடைசியாக என் மகன் ஒரு பாடல் பாடும்போது பொருளாலே கர்த்தரார் இப்பொழுது நம்மத்திலே பிஷப் டாக்டர் நித்ராஜ் விடுதலை செய்தியை கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுவார். இயேசு மிகவும் நல்லவர், அவர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் தீமை செய்ய மாட்டார். தீமை வந்தாலும் நன்மையாக முடியப்படுவார். இந்த கொரோனா செகண்ட் வேவ் பரவிக்கொண்டே ஆலயத்தை திறந்து வைக்கும்படியாக அரசாங்கம் உத்தரவு கொடுத்து பெரிய விஷயம். ஆமீன். அதிலே வழிபாடுகள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நேரத்தை முடக்கி 8 மணியோடு முடிய வேண்டும் சொல்லி பெரிய பாக்கியம். அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமீன். சமூக இடைவெளி பின்பற்றி முகக்கவசத்தை அணிந்து கிருமி நாசினியை பயன்படுத்தி டெம்பரேச்சர் செக் பண்ணி நீங்கள் நடத்தலாம் அப்படியே அரசாங்கம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை பரவாமல் தடுத்து நிறுத்த அடுத்த மாதம் இன்னும் சில தளர்வுகளாக கொடுக்க பழையபடி நாம் கர்த்தரை ஆராதிக்க தேவன் வழித்தருக்க ஜெபித்துக் கொள்வோம். கண்களை மூடி நான் ஒரு 30 நிமிடம் ரத்தன சுருக்கமாய் பேசி ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் கண்களையும் மூடி உங்கள் உறவினர் நண்பர்கள் லிங்க் பண்ணுங்கள். இது ஒரு விடுதலையின் தீர்க்கதரிசனமான செய்தி. கபா ஹவுஷா ரபா எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். வெறுமையாக வந்திருக்கிறாயா? உடைந்து இப்போ வந்திருக்கிறாயா? எனக்கு ஏன் நிலைமையு கேட்கிறாயா? எல்லாவற்றையும் மாற்றுகிற நாள் இந்த விடுதலை நாள். இன்னும் கொஞ்ச நேரத்தை நானும் தம்பி சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை விடுதலையாக்க போகிறா. சொல்லுங்க ஆண்டவர் என்னோடு பேசு. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்து காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. பாத்திரமாணைந்து கொள்ளுமே. என்னை மறைத்து நீ பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் சொல்வோம். தேவ சமூகத்திலே நேற்று நான் பகலிலே காத்திருக்கும் பொழுது இந்த விடுதலையின் கூட்டத்திற்கு இந்த மாலையில் நடக்கும் சிறப்பு இந்த விடுதலை நாளுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஜெபித்துக் கொடுக்கும் போது கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்தார். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 3 வாக்கு. சங்கீதம் 149:3. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கின்னரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். எல்லா கையோ தலையிலையா சொல்லபலா ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்படி கீர்த்தனம் பண்ணி துதிக்க வேண்டுமா? 3 காரியம் சொல்றாரு. 1 நடனம், 2 தம்புரு, 3 கீர்த்தனத்தினாலும் கிண்ணரத்தினாலும் கைகளை தலையில யோசிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா ஆண்டவர் உங்களை நல்லா கவனிங்க. எப்ப நடனத்தோட துதிக்க முடியும்? நடனம் ஆமாம். சந்தோஷம் இருக்கும்போது டான்ஸ் வரும். துக்கம் இருக்கும்போதோ மனசு கஷ்டம் இருக்கும் பொழுதோ நம்மளை டான்ஸ் ஆடுன்னு சொல்ல நம்மளால முடியாது.
பவுண்டர் சொல்றாரு இந்த மாலை நேரத்தில் இந்த விடுதலை நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் எல்லாம் விடுதலையாக்க போகிறார். நாம் நடனமாடி துதிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம நடனமாடி மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் துதிக்கிற மாதிரி கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கட்டுகளாம் அவிழ்த்து தடைகளாம் கர்த்தர் உடைத்து நீங்க நடனமாடி துதிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தலேலியா தலேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எல்லா கை தட்டி இயேசுப்பா ஸ்தோத்திரம். நடனத்தோடு இயேசுப்பா ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க பாருங்க. ஆமென். எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. இயேசுப்பா ஸ்தோத்திரம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். விடுதலை நாளிலே கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்து உன் துக்கத்தை மாற்றி நெருக்கத்தை நீக்கி நடனத்தோடு துதிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை கர்த்தர் என்ன காரியத்தை செய்து நடனத்தோடு துதிக்க வைப்பார். என்ன காரியம் செய்ய போறாரு? ஒரு அஞ்சு காரியத்தை வேகமா சொல்ல போகிறேன். நான் சொல்லுகிற சம்பவத்துல நடனம் பண்ணினார்கள் இந்த பதம் வரும். ஏன் நடனம் பண்ண அங்கேயே வரும். அதே காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்து உங்களை நடனம் பண்ணி துதிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மறுபடியும் செய்தியின் தலைமை எழுதுகிற பிள்ளைக்காக சொல்கிறேன், ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன காரியம் செய்து நடனத்தோடு உங்களை துதிக்க வைப்பார். முதலாவதாக யாத்திரையாகவும் புஸ்தகம் 15:20 யாத்திரையாகவும் 15:20 ஆரோனின் சகோதரி ஆகிய மீரியாம் எனும் தீக்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புரைகளோடும் நடனத்தோடும் அவருக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இங்க ஒரு குரூப் நடனம் ஆடுறாங்க. வெறுமையா தம்பூர் எடுத்துட்டு மீரியாம் எடுக்கிறா ஆரோனி சகோதரி கூட சில சிஸ்டர்ஸ் எல்லாம் தம்பூர் எடுத்து நடனம் பண்ணி தேவனை துதிக்கிறார்கள். ஏன் நடனம் பண்ணி துதிக்கிறார்கள் சொன்னா, நீங்க 19 பார்த்தா ஆன்சர் 19 படிங்க. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வரும்பொழுது கானான் தேசத்துக்கு போவதற்கு தடையாக செங்கடல் இருக்கிறது. அங்கு ஜனங்கள் பயப்படுறார்கள். மோசே ஆடவரை நோக்கி கூப்பிடுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்ன? கரத்தில் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொல்றார். சமுத்திரம் புழக்கப்படுகிறது. ஜனங்கள் நடந்து போகிறார்கள். பின்னாடி பார்வோர் சரி வருகிறது. வேத சொல்வது ஆண்டவர் ஜலத்தை திரும்ப வர பண்ணி அவர் எல்லாம் அழித்து போட்டார். என்ன ரொம்ப பிடித்தமான வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரலே நடந்து போனார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு வந்து செங்கடல் வழி திறந்தது, அவங்களுக்கு வழி விடலை. அப்ப ஆண்டவத்தை காண்பித்து முதலாவது ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே கர்த்தர் வழி திறப்பதனால் நடனமாடி துதிப்பீர்கள். God will open the way for you. உனக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்க போகிறார். அதை நிமித்தி நீ நடனமாடி ஆண்டவரை துதிக்க போகிறாய். வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறதா, வழி அடைக்கப்பட்டிருக்கிறதா, ஆண்டவர் வழி திறப்பார். ஆமே. நான் வந்து சேர்ல உட்காந்த பிறகு என் தம்பி சொன்னாரு, சுபாஷ் வீட்டில் அவங்க சகோதரனுடைய மனைவிக்கு இப்படி கர்ப்பவதி ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 4 இன்னும் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறாங்களோ சொல்லலையோ, ஒவ்வொரு வருஷம் வரும்போது இது கர்ப்பவதியாவா கர்ப்பவதியாக சொன்னோம் இல்லை, ஜோபம் இல்லை, அதை நிறைவேறினா போதும். வந்து பார்க்கல, வந்து பார்க்குறாங்களோ இல்லையோ, குழந்தை தூவினு நேராக துபாய் போட நம்ம கவலை கிடையாதுரா. சொன்ன வார்த்தை பிரதர் சொல்லி நடக்கலை. இந்த வார்த்தை வேணாம். பல ஆண்டுகள் எத்தனை வருஷம் இருக்குமா? 7 கழிச்சு 4 கர்ப்பிணியாம்.
வீட்டில் அம்மா வீட்டில் வந்துக்கிறாங்க, சுபாஷ் போய் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாரு. நான் சொன்னேன் டாக்டர் சுபாஷ் போனா டாக்டர் சந்தோஷ் போன நமக்கு என்னடா, நம்ம சொன்ன வார்த்தை நிறைவேற்றல, அங்கே கர்ப்ப உறவு வழி திறந்துருச்சு. நான் சொல்கிறேன் ஏசு எத்தனை வருஷமும் சொல்லியிருந்தோம், வருஷம் வருஷம் வந்து ஜோபம் பண்ணி போவார், ஆண்டவர் இந்த வருஷம் வழி திறந்துட்டாரு. நான் இயேசுவின் நாமத்தினர் சொல்கிறேன், கத்துடைய நாமத்தினர் சொல்கிறேன், வழி திறக்கப்படவில்லையே, வேலைக்கு வழி திறக்கப்படலையே, திருமணத்துக்கு வழி திறக்கப்படலையே, குழந்தை பார்க்கறது கர்ப்பம் திறக்கப்படவில்லையே, பொருளாதார வழி திறக்கப்படவில்லையே, செங்கட வழி பூட்டப்பட்டிருக்கிறதா, இந்த நியாயாதிபதி புஸ்தகம் இங்க ஒருத்தர் நடனம் ஆடுறாங்க பாருங்க, 11:34 நியாயாதிபதி புஸ்தகம் 11:34 எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் நடனம் பண்ணிட்டு வராங்க. தம்பூரை வாசு நடனமானு அந்த எப்தாவுடைய மகள் வருகிறா. ஏன் நடனமாடி வராங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதே அதிகாரம் 30 பண்ணீங்க, ஆன்சர் வருது 30. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும். 32 பண்ணீங்க, 32 எப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் அவனை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ அம்மோன் புத்திரருக்கு இஸ்ரவேல் ஒப்பு கொடுத்தாட்டு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. அதை அங்கே கேள்விப்பட்டவர் அப்பா அவர் வந்து டான்ஸ் ஆடுறான். அப்போ ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு தேவ பிள்ளைக்கு வெற்றியை கொடுப்பதனால் நடனம் ஆடி துதிப்பீர்கள். நான் கேட்கறது போது சொல்லுங்க, வின் பண்ணா வெற்றி கிடைச்ச நடனமாடதான். இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்குது, எவனோ விளையாடுறான், எவனோ வெற்றி பெற எவனோ காசு அனுப்புகிறான். ஆனால் ஒருத்தர் சிக்ஸ் அடிச்சு நம்ம ஜோன்ஸ் தான் சொல்லுவோம், ஆர்சிபி சேர்மன், ஒரு வெற்றி அடைச்சிருச்சாங்க சொன்னால் ஒரே டான்ஸ் தான் வீட்டில், ஏ ஜெயிச்சிட்டான் எவன் ஜெயிச்சான் நமக்குன்னா. வெற்றின்னு வந்தாலே நடனம் தாங்க. இங்கே வந்து அம்மோன் புத்திரியர்கள் மேல் இஸ்ரவர்கள் வெற்றி கொள்கிறார்கள், நடனமாடி அந்த பொண்ணு அங்கே அப்பா ரிசீவ் பண்ணுறான். அப்போ ஆண்டவதை காண்பித்து ரெண்டாவது குறிப்பு, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கிடைப்பதனால் நடனமாடி துதிப்பீர்கள். ஐயா, நான் ஒரு காரியத்தை தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறேன், ஆன்லைனில் வாட்ச் பண்ண பள்ளியில் பார்த்து சொல்கிறேன், எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, நான் எடுத்தோ தோல்வி அவங்க எடுத்தோ வெற்றி, ஏன் இப்படி தெரியல, துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்குறாயா, இந்த ஆராதனை வழிபாடு வந்தவர்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை ஜபத்திலே கர்த்தர் உனக்கு சாத்தானின் மீது, ஓ பில்லி சூரியத்தின் மீது, சேவையின் மீது, மனுஷ சக்திகளின் மீது, வியாதியின் மீது, சாபத்தின் மீது வெற்றியை கொடுக்க போகிறார். அந்த வெற்றியை நீ பெறுவதனாலே நடனமாடி துதிப்பீர்கள். அல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினாலே கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினாலே விசுவாச கேடகத்தினாலே பிசாசை வென்றிடுவோம். இப்படிதான் கை காட்டணும்,
அப்படின்னா என்ன அர்த்தம், வெற்றி கைவு தலையே. சோ முதலாவது வழி திறப்பதுனா துதிப்பீர்கள், ஒரு குரூப் பண்ணுங்க. ரெண்டாவது வெற்றி கலப்பதுனா துதிப்பீர்கள். இங்க ஒரு மகள் அப்பா வெற்றி பெற்று வராரு, நடனமாடி ஆடவரை தம்பூர் எடுத்து உதைக்கிறார். அன்பான தேவஜனமே, நீ விசுவாசிப்பாயானால் நீயும் இந்த வாரத்திலே வரும் நாட்களே நடனமாடி துதிப்பாய். அல்லேலூயா. மூன்றாவதாக, மூன்றாவது ஒரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 14 வாக்கிய படிங்க. 14, தாவீது சணல்நூல் ஏபோத்தி தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். எப்படி பண்ணானா? முழு பலத்தோட. எப்படி அர்த்தம்? முழு ஆத்மான வேலை, முழு பலத்தோடனா ஃபுல் ஸ்ட்ரெட் பண்ணி டான்ஸ் பண்ணான். மூணாவது தாவீது, முதலாவது மீரியாம், ரெண்டாவது எப்தாவின் மகன், மூணாவது தாவி. தாவீது வந்து சணல் நூலை தரித்து ரோட்டில் பயங்கர ஒரு பெரிய ராஜாங்க, பெரிய ராஜா, பயங்கரமாக டான்ஸ் ஆடி துதிச்சுட்டு வரான். ஏன் டான்ஸ் ஆடி நடனம் பண்றானோ, ஆன்சர் 15 வருது பாருங்க. 15 படி, தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். 16 வசனம், கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகால் பலகனி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். இங்கே மூணாவது, எதுக்காக தாவீது நடனம் பண்ணி வரானா, இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து பெலிஸ்தர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அங்கேருந்து இந்த மீட்டு கொண்டு வருகிறான். வரும்பொழுது இடையில உசியா டச் பண்ணி டிஸ்டர்ப் ஆகி உசியா இறந்து போயிட்டாரு. அதை வந்து ஏபோத் வீட்டில் வச்சிருக்கிறாப்புல, ஏதோ வீட்டில், ஏதோ ஓபேத் வீட்டில் வச்சிருக்கும் பொழுது பிளஸ் பண்ணுறான்னு செய்தி வருது. திருப்பியும் ராஜா போய் ஒரு குரூப்போடு அந்த பெட்டி எடுத்துகிட்டு வராரு. வரும்போது நடனம் பண்ணி பாடினே வராரு. இது ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை திரும்ப பெறுவதனால் நடனம் பண்ணி துதிப்பீர்கள். உடன்படிக்கை பெற்று இழந்து போயிட்டாங்க, பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ரிலீஸ் பண்ணி கொண்டு வராரு. மூன்றாவது சம்பவத்தை காண்பித்து, நித்யராஜ் நான் கேட்குறேன், நீங்கள் இழந்து போனது காணாம வந்து தொலைஞ்சு போனது உங்களுக்கு வந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி வருமா வராத? கட்டாயம் மகிழ்ச்சி வரும். கையில் தலையிலேயே சொல்லப்போறா. அங்கே வந்து தாவீது நடனமான ரோட்டில் வர காரணம் அவன் வாழ்க்கை. இழப்பு வந்து வெட்கங்க, நீங்கள் இழந்து போயிட்டுனா உங்களுக்கு வெட்கும், ஆனால் இழந்து திரும்ப வரும்போது நடனம் வந்துடும். தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன், ஐயா எனக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்வன ஏவல் பண்ணி நிறைய காற்று இழந்து போயிட்டையா, பலத்தை இழந்துட்டேன், சொத்தை இழந்துட்டேன், ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், நன்மையை இழந்துட்டேன், என்னை துக்கத்தோடு நிகழ்ச்சியப்பா ஏதோ இழந்து போனாயோ, அன்னைக்கு உடன்படிக்கை பெற்று இழந்து போய் பிடிபட்டதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணி கொண்டு வரவது நடனமானதை போல நீ இழந்து போனது திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக நடனமாடி கர்த்தரை துதிப்பாய். ஹல்லேலூயா. வெட்டி கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டி பூச்சியும் பச்சித்து போட்டதே இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. துக்கத்தின் நாட்கள் போது போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே, துக்கத்தின் நாட்கள் போது போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. மூணு காரியம் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் என்ன செஞ்சு உங்களை நடனம் ஆடி தகைச்சு சந்தோஷப்படுத்த. நம்பர் 1 வழி தரப்பதினால், நம்பர் 2 வெற்றி கிடைப்பதனால், நம்பர் 3 இழந்த திரும்ப தரு, நான்காவதாக லூக்காதனர். இங்க ஒரு குரூப் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. லூக்காதனர் செய்தி நூல் 15:25, 15:25. அவனுடைய மூத்த குமாரன் வயல் இருந்தான், அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வரும் பொழுது கீத வாக்கத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு. நடனம் டான்ஸ் ஆகி ஒரே கல்வி. யார் இது சொன்னால், ஏசு நாதர் ஓமையா சொன்ன ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, மூத்தவன் இளையவன் எல்லாத்துக்கும் அழிச்சிட்டா திருப்பி தெபுத்தி தெரிந்து திருப்பி வேகமாக சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அப்பா அவனை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரே டெக்கரேஷன், ஒரே டான்ஸு, ஒரே பாட்டு, ஒரே கூத்து, பிரியாணி டெக்ஸா, ஒரே ஆட்டம். மூத்தவன் வரான். வந்த பிறகு வசன சொல்கிறது, மூத்தவன் திரும்பி வந்து சவி வரும்போது நடன கழிப்பை கேட்டு. என்ன கழிப்பை கேட்டு? ஏன் இங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொன்னா, 24 ஆன்சர், 24 படிங்க. குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். கைகளை தலையிலேயே சொல்லப்பாளா.
அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, அந்த பையன் வந்து காணாம போயிட்டான், திரும்ப வந்தா திரும்ப வந்து காணப்பட்டான். அவங்க சந்தோஷப்படுத்துறாங்க. அதனால் அந்த வீட்டில் ஒரு பெரிய அவர் காலில் வீட்டில் போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, வீட்டுக்கு மது மரம் வேற மாதிரி இருந்துச்சு. சேஞ்ச். ஆண்டவர் சொன்னார்மா கவனிமா, நாலாவது மாற்றம் கிடைப்பதனால் நடனம் மாறினார்கள். அங்கே ஒரு பெரிய சேஞ்ச், ஒரே டான்ஸ் மாற்று. நான் இந்த வருஷத்துக்கு அனுப்பி நாலாவது நான் சொல்கிற மாதிரி எழுதணும், மாற்றம் உண்டாகிறதுனால் நடனமாடி துதிப்பீர்கள். முதல்ல எதுனால துதிப்பீர்கள்? வழித்தரப்பு நடனம். ரெண்டாவது வெற்றி கிளப்பு நடனம். மூணாவது எழுத திருப்பம் நடனம். நாலாவது மாற்றம். ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், நம்ம ஊழியத்தில். கவனிங்க, ஒரு ஒரு பிள்ளை வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சி வருமா வராதா? வந்துருமா வராதா? கட்டாயம் வந்துடும். ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஒரு காரத்துக்காக ஜெபிக்கிறோம், சேஞ்சே ஆகலை. சேஞ்ச் ஆகும்போது அங்கே டான்ஸ் வந்துடும். அப்போ ஆண்டவர் நாலாவது இந்த காரியத்தை காண்பித்து, மகனே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவேன், அதனால் என் பிள்ளைகள் நடனமாடி துதிப்பார்கள். அல்லேலூயா. நீர் என்னை மாற்றுகின்ற தேவன் அல்லவா, என் வாழ்க்கை முற்றிலும் மாற்றிடுமே. நீர் என்னை மாற்றுகின்ற தேவன் அல்லவா, என் வாழ்க்கை முற்றிலும் மாற்றிடுமே. மாற்றுகின்றே கலிப்பாக மாற்றுகின்றே, பழையவை மாறி புதிதாயின. இரண்டை மாற்றுகின்ற தேவன் அல்லவா, என் வாழ்க்கை முற்றிலும் என்னை மாற்றுகின்ற தேவன் அல்லவா, என் வாழ்க்கை முற்றிலும் மாற்றிடுமே. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நான் தீர்க்கதரிசனமாக ஜெபம் பண்ணி சொல்லுகிறேன், வழி திறப்பதனால் நீங்க மரணமான துதிப்பீர்கள், வெற்றி கிடைப்பதனால் நடனமான துதிப்பீர்கள், எழுதத்தை பெற்றுக்கொள்ளுனால் நடனமான துதிப்பீர்கள், ஒரு பெரிய மாற்றுவதனால நடனமா. கடைசியாக ஒன்று சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வாக்கிய பிரசங்கி, எக்லேசியன் சாப்டர் 3 வெர்ஸ் 4. எல்லாத்துக்கும் டைம் இருக்குங்க. ராஜா, பாப்பா, அக்கா, அங்கிள், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இதுல சொல்றாரு ஞானி, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண காலப்படு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புலம்பி கொண்டிருக்கிறாயா ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து? உங்கள் புலம்பல் மாறுவதனால் நடன காலம் ஆரம்பமாகிறது. ஆண்டவர் அந்த வசத்தை காண்பித்து ஜபத்தில் சொல்கிறேன், அஞ்சாவது புலம்பல் மாறுவதனால் நடனம் பண்ணுவீர்கள். புலம்பல் என்னது சொல்லுங்க? புலம்பல் சொல்லிக்கிட்டே இருக்குது, அறுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் ஏறாது. என்ன இன்ஜெக்ஷன் பண்ணு, என்ன வசனம் சொல்லு, என்ன ப்ராஃபஸ் சொல்லு, விதவிதமா பாட்டு பாடு, ஏறவே ஏற எனக்கு அதுவே மைண்ட்ல ஓடிக்கினே இன்னாடி ஓடுது. உனக்கு ஓடிக்கினே இருக்குது மைண்ட்ல, குறுக்க குறுக்க ஓடுதுன்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நினைச்சா அதை யோசித்துட்டே புலம்பினே இருக்குது. புலம்பல் வந்து துக்கத்தை குறிக்கிறது. இங்க சொல்றாரு புலம்ப ஒரு காலம் உண்டு, உடனே சொல்றாரு நடனம் என்ன காலம் உண்டு. அப்படி ஆண்டவன் வஸ்த கோரிட்டு கடைசி குறிப்பு, புலம்பல் மாறுவதனால் நடனமாறி துதிப்பீர்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில் திருமணம் முடியவில்லையே, என் வாழ்க்கையில் குழந்தை பறக்கவில்லையே, என் வாழ்க்கையில் பொருளாதார மாற்றம் வரலையே, கரண்ட் துள்ள இன்னும் அடக்க கத்தர் வழி திறக்கலையே, ஊழியத்தை திருப்ப வரவில்லையே, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க அப்படி இருக்கிறாங்களே, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி இருக்குன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? புலம்பல் புலம்பல், உன் புலம்பல் மாறுவதனாலே நீ நடனமாடி துதிக்க போகிறாய். அல்லேலூயா. புலம்பலை களிப்பாக மாற்றி நீ, துன்பங்களை இன்பமாக மாற்றி நீ, புலம்பலை களிப்பாக மாற்றி நீ, துன்பங்களை இன்பமாக மாற்றி நீ. நன்றி நன்றி எல்லா
எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு என் செய்தியை முடிக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் தம்புரத்தோடும் கிண்ணறத்தோடும் நடனமாடி துதிக்கிறவர்கள் துதிப்பீர்கள் என்று ஆரம்பித்தேன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை செய்து நம்மளை நடனமாடி துதிக்க வைப்பார் என்று ஆரம்பித்தேன் அஞ்சு காரியம் சொன்னேன் நம்பர் ஒன் வழி திறப்பது நடனமாடி துதிப்பீர்கள் நம்பர் டூ வெற்றி கிடைப்பது நடனமாடி துதிப்பீர்கள் நம்பர் த்ரீ இழந்து போனதை திரும்ப பெறுவதை இழந்ததை ரிலீஸ் பண்ணதுனால வாழ்க்கையில் நடனமாடி துதிப்பீர்கள் மாற்ற வருவதில் நடனமாடி துதிப்பீர்கள் புலம்பலை மாறுவதனால தெளிவா சொல்றேன் எதை நீ சொல்லி புலம்பிக் கொடுக்கிறாயோ அது மாறப்போகிறது நடனமாடி துதிப்பாய் ஜெபிக்கப்படி யாவரும் எழுதியிருப்போம் பேக்ல எல்லாம் போட்டு சிப்பெல்லாம் பூட்டியம்மா சீக்கிரம் சிப்பு போடுமா மா சிப்பு போட்டு எழுந்து நிற்க முடியும் அன்பாய் நான் கேட்டு எல்லாரும் எழுந்து நின்று கபா ஹவுஷா ரபா ஒரே ஒரு கோரஸ் பாட விரும்புகிறேன் உங்க வாழ்க்கையில் இந்த அஞ்சு சம்பவம் நடந்து ஓ நீ நடந்த மாதிரி துதிக்க வைக்க ஜபம் பண்ண எல்லாரும் எழுந்து நிற்போம் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நானும் கவனிங்க இதெல்லாம் சம்பவம் அந்த எப்தா பாடினது எப்தாவுடைய மகள் நடனமானது மீரியாம் நடனமானது தாவீது நடனமானது அந்த மூத்த இளைய மகள் நடனமானது இதெல்லாம் சம்பவங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நானும் நடனமாடி துதிக்க என்னை ஆசி நான் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க ரெண்டு நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன் பைபிள் ஒரு சம்பவம் வாசத்தை கை வச்சு என்னை இதே மாதிரி ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இப்போ எல்லாம் கண்ணை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி அம்மா டூ மினிட்ஸ் முடிச்சிடறம்மா ரெண்டே ரெண்டு கரம் வச்சு ஆண்டவரே நானும் நடனமாடி துதிக்கிற மாதிரி என்னை ஆசீர்வதிங்கப்பா எத்தனை நாட்கள் எனக்கு துக்கம் எத்தனை நாட்கள் தோல்வி எவ்வளவு நாட்கள் வெட்கம் எவ்வளவு நாட்கள் புலம்பல் எவ்வளவு நாட்கள் கலக்கம் எவ்வளவு நாட்கள் தலைகுனிவு எவ்வளவு நாட்கள் அவமானம் என்னையும் ஆசீர்வதிங்கப்பா ஒரு அடி பாடுற சொல்லுங்க என்னையும் ஆசீர்வதிங்கப்பா தம்புரோடு பாவங்களை போக்கின துதியுங்கள் கை காலமும் எக்காலமும் மாறாதவ இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் வழி திறப்பதனால் நடனம் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதனால் நடனம் வெற்றி கிடைப்பதனால் நடனம் மாற்றம் உண்டாவதனால் நடனம் ஜெயம் கிடைப்பதனால் மரணம் நடனம் சத்ருவின் கிரியைகளை அழிப்பதனால் நடனம் கர்த்தர் உன்னை நடனம் ஆடி துதிக்க செய்வார் கைகளை தட்டி கர்த்தர் எல்லாரும் மகிமைப்படுத்தும் ரபா ஷியாலாமா தூரபஹாரா பவுதாரா தகப்பனே இந்த அருமையான ராத்திரி வேலைக்கு நன்றி இந்த விடுதலை கூட்டத்திலே விடுதலின் செய்தியை மக்களுக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஊழியர் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாரம் இந்த மாதம் வருகிற நாட்களே நடனம் பண்ணி உண்மை துதிக்க வைக்க போறீங்கப்பா கர்த்தாவே நீங்கள் அப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் அப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் மீரியாம் நடனம் அணினால் நாங்களும் நீ வழி தந்ததை நினைத்து நடனம் பண்ண போகிறோம் எப்தாவின் மகள் நடனம் அணினால் நீரும் எங்களுக்கு வெற்றி கொடுத்து நடனம் பண்ண வைக்க போகிறேன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி நடனம் அனுபவிக்கிறேன் மாற்றத்தை ஆண்டவரே இந்த காணாமல் போன பிள்ளை வந்தான் மாற்றத்தை கொடுத்து ஆண்டவர் நடனம் பண்ண வைக்கிறேன் இழந்ததை அந்த உடன்படிக்கை பெற்று காணாமல் திரும்ப வந்து தாவீது நடனம் பண்ணினால் நாங்கள் இழந்ததை திரும்ப பெற்று நடனம் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களே எங்களுக்கு உரித்தாக லைவில் இப்போ வாட்ச் போடுற அத்தனை பிள்ளைகளுக்கு உரித்தாக கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் ஜபிக்கிறேன் இந்த கொரோனா வைரஸ் ஒழியணும் ஆண்டவரே ரெண்டாவது பேரில் அப்படியே மடிந்து போகணும் ஆண்டவர் அப்படியே சப்சைட் ஆகணும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை தொடாமல் பாதுகாத்து அழிவுக்கு தப்பு வைத்து காப்பாற்ற ஜபிக்கிறேன் பிரசவத்துக்கு எதிர்பார்த்து பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறேன் ஆண்டவரை நல்ல பிரசவத்தை கட்டிட்டு தாய் செய்மாய் பத்திரமாய் பிரிக்க நான் ஜபிக்கிறேன் திருமண மகாவுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை இல்லாவது குழந்தை பாக்கியம் கர்ப்பவதியாருக்கு நினைக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளையை வளர்த்து
குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாயாக மாற கட்டளையிடுகிறேன் சுவாமி. தொழில் வியாபாரத்தை மங்கி இருக்கிற பிள்ளைங்க வழி திறக்கப்படுவதாக, வறுமை வனாந்திரம் பற்றாக்குறை ஒழிந்து போவதாக, கடன் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் செழிப்பு கொடுத்து வழி நடத்தும், தேவைகளை செலுத்தி மகிழப்படும், பலவான் கட்டப்படட்டும், சாத்தா விண்ணப்ப கீழப்படும், எல்லாம் சூனியம் மந்திர செய்வன கிரியர்கள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக, வியாதி நுகங்கள் இயேசுவின் நாமத்தை முறிக்கப்படுவதாக, விடுதலை கொடுத்து மகிழப்படும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. உட்கார்